Hi children, நம்ம ஏற்கனவே previous classல எளிய சோதனைகளை செய்து பார்த்தோம். அடுத்து இந்த இரண்டாவது பாடம் பருப்பொருள்களின் நிலைகள் பாடத்துல கடைசியாக்கக்கூடிய பாடப்பகுதி வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருள்கள் அதை பத்தி நாம பார்க்க போறோம். வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருள்கள். படத்தை கவனித்து நீ என்ன காண்கிறாய் என எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல மூணு பொருள்கள் எரியற மாதிரி இருக்குது, டேஸ் எரிகிறது அப்படின்னு இருக்கு. அதுக்கான ஆன்சர் மேலே இருக்கு, மரக்கட்டை, இலைகள், காகிதம். என்ன பொருள் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து அதற்கான ஆன்சரை கீழே அந்த கோடிட்ட இடங்களில் நிரப்பணும். அடுத்து எரிபொருள்கள். எரிபொருள்கள் அப்படிங்கிறது காகிதம், கட்டை, காய்ந்த இலைகள், மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லா பொருள்களுமே எரியக்கூடியவை தான். ஆனால் நாம் எல்லா பொருள்களையுமே எரிபொருளாக பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பொருள்களை எரிக்கும் போது வெப்பத்தை கொடுக்கின்றன, ஆனால் ஒரு சில பொருள்கள் எரிக்கும் போது மிக குறைவான அளவு வெப்பம் வெளியேறுகிறது. எனவே இவை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவதில்லை. இப்போ எந்த பொருள்களெல்லாம் நம்ம எரிக்கும் போது குறைவான அளவு வெப்பம் கிடைக்குதோ அந்த பொருள்களை நாம் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்துறதில்லை. ஆனால் ஒரு சில பொருள்களை எரிக்கும் போது அவை அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கின்றன, இவற்றை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்கிறோம். இப்பொருள்களுக்கு எரிபொருள்கள் என்று பெயர். எந்த பொருள்களெல்லாம் எரிக்கும் போது நமக்கு அதிக அளவு வெப்பம் கிடைக்குதோ அந்த பொருள்களை எரிபொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். எரிபொருள்களை திண்ம எரிபொருள், திரவ எரிபொருள், வாயு எரிபொருள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. திண்ம எரிபொருள், அதுக்கு உதாரணமாக இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நிலக்கரி, கரி, மரக்கட்டை, சாணம், இதெல்லாம் திண்ம எரிபொருள். திண்ம பொருள்களுடைய பண்புகள் நமக்கு தெரியும், கடினமாக இருக்கும், குறிப்பிட்ட வடிவம், கன அளவு கொண்டது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இங்கே இருக்க எல்லாமே திண்ம எரிபொருள். நிலக்கரி, நிலக்கரி அப்படிங்கிறது நம்ம நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, நிலத்தை தோண்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடியது நிலக்கரி. அடுத்து கறி அப்படிங்கிறது மரக்கட்டை எரிச்சு அதில் எஞ்சிய பகுதி, கடைசியாக அந்த எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியது கறி, மரக்கட்டை. சாணம், சாணம் அப்படிங்கிறது மாட்டு சாணத்தை, இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை நல்லா தட்டி காய வச்சு அதை எரிபொருள்களாக பயன்படுத்துவாங்க. அடுத்து திரவ எரிபொருள். திரவ பொருள்களுடைய பண்புகள் நம்ம ஏற்கனவே இப்போ தெரியும் நமக்கு, தளர்வானது, துகள்கள் அதில் வந்து நெருக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால பாயும் தன்மை கொண்டது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். திரவ எரிபொருளில் மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பொருள்களை திரவ எரிபொருளுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வாயு எரிபொருள், சாண எரிவாயு, சமையல் எரிவாயு, இதெல்லாம் வாயு எரிபொருள்கள். சாண எரிவாயு அப்படிங்கிறது மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயு, கேஸ், அதை தான் வந்து சாண எரிவாயு. எப்படி நம்ம வீட்டில் சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மாட்டுச்சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கேஸை பயன்படுத்தி நம்ம உணவு சமைக்கிறதுக்கோ வெப்பப்படுத்துறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். சமையல் எரிவாயு எல்லா வீடுகள்லையுமே இப்போ மேக்ஸிமம் சமையல் எரிவாயு இருக்குது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாக மின்னாற்றல் பயன்படுகிறது அப்படின்ட்டு. இப்போ போக்குவரத்து சாதனங்களில் ட்ரெயின், கார், பைக் இந்த மாதிரிலாம் மின்சாரம் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நம்ம வீடுகளில் இப்போ உணவு சமைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இந்த மாதிரி பொருள்கள்லாம் நம்ம மின்னாற்றலை பயன்படுத்தி தான் சமையல் செய்கிறதுக்கு உதவுது. அடுத்து பொருத்துகையில் இந்த பக்கம் எரிபொருள்கள் கொடுத்துருக்காங்க. திரவ எரிபொருள், வாயு எரிபொருள், திண்ம எரிபொருள். அடுத்து வலது பக்கத்தில் அந்த பொருள்கள் அந்த என்ன எரிபொருள்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே அடுப்பு கொடுத்துருக்காங்க. மண் அடுப்பு, விளக்கு, அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மண் அடுப்புக்கு நம்ம என்ன எரிபொருள் பயன்படும் அப்படின்னா திண்ம எரிபொருள், விறகு அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துவோம். திண்ம எரிபொருள் பயன்படுது. அந்த மாதிரி விளக்கு, அகல் விளக்கு, அதில் வந்து நம்ம என்ன எரிபொருளாக பயன்படுத்துவோம் அப்படின்னா திரவ எரிபொருள். இது கேஸ் ஸ்டவ், வாயு எரிபொருள். இப்போ இதை மேட்ச் பண்ணணும். அடுத்து மதிப்பீடு. பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கண்டுபிடி. க்வெஸ்சன் நம்பர் 1, திண்மப் பொருளுக்கு குறிப்பிட்ட கன அளவு உண்டு, சரி. க்வெஸ்சன் நம்பர் 2, திரவங்கள் பாயாது, இந்த கூற்று தவறு, ஏன்னா திரவங்கள் பாயும் தன்மை கொண்டது. க்வெஸ்சன் நம்பர் 3, பொருள்களை குளிர்விக்கும் போது உருகும், இந்த கூற்று தவறு, ஏன்னா பொருள்களை குளிர்விக்கும் போது உறையும். க்வெஸ்சன் நம்பர் 4, திரவங்கள் அவை உள்ள கலனின் வடிவத்தை பெறும்,
சரி, ஏன்னா திரவங்களை நம்ம எந்த பாத்திரங்கள்ல வைக்கிறோமோ அதோட வடிவத்தை தான் பெறும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 5, வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் கன அளவு உண்டு. இந்த கூற்று தவறு, ஏன்னா வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 6, பருப்பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ அது தன் நிலையிலிருந்து மாறும். சரி, ஏன்னா பருப்பொருள்களுடைய நிலை மாற்றம் நம்ம பார்த்தோம், அது பருப்பொருள்களை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ அது தன் நிலையிலிருந்து மாறும். க்வெஸ்சன் நம்பர் 7, எரிக்கும் போது வெப்பம் தருவது எரிபொருள் ஆகும். சரி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுக்கு கீழே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு, கீழே ஒவ்வொரு க்வெஸ்சனையும் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் மேல இருந்து எடுத்து கீழே எழுதணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஸ் எனப்படும், நிறை எனப்படும். க்வெஸ்சன் நம்பர் 2, திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர், ஆவியாதல் என்று பெயர். க்வெஸ்சன் நம்பர் 3, திரவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீர். க்வெஸ்சன் நம்பர் 4, திரவத்தினை குளிர்வித்து திண்ம பொருளாக மாற்றும் செயல் டேஸ் எனப்படும், உறைதல். திரவம் திண்மமாக மாறக்கூடிய செயல் உறைதல் எனப்படும். இது க்வெஸ்சன் நம்பர் 5, திண்ம பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கல். இது பொருத்துக. பொருத்துகையில இந்த பக்கம் பொருள்கள் கொடுத்திருக்காங்க, நடுவுல திண்மம் திரவம் வாயு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம பொருள்களை அது என்ன பொருள், திண்மமா திரவமா வாயுவா அப்படிங்கறத மேட்ச் பண்ணணும். இது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின் வருவனவற்றில் எது திண்ம பொருள், கட்டை பழச்சாறு ரெண்டும் இருக்கு, இதுல திண்ம பொருள் கட்டை. அடுத்து ரெண்டாவது, எது கடினமானது, பஞ்சு கண்ணாடி துணி மூணு இருக்கு, இதுல கண்ணாடி தான் கடினமான பொருள். மூன்றாவது, பருப்பொருள்களின் மூன்று நிலைகள் என்ன, திண்மம் திரவம் வாயு, அதான் பருப்பொருள்களுடைய மூன்று நிலைகள். க்வெஸ்சன் நம்பர் 4, வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் மூன்று பொருள்களின் பெயர்களை கூறுக, பனிக்கட்டி மெழுகு வெண்ணெய். இது தவிர வேற உங்களுக்கு தெரிஞ்ச மூணு பொருளை நானும் எழுதலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, பருப்பொருளின் எந்த நிலையில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும், பருப்பொருளோட திண்ம நிலையில தான் துகள்கள் நெருக்கமா இருக்கும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 6, மழை பருப்பொருளின் எந்த நிலை, மழைங்கிறது நீர், அது வந்து திரவ நிலை. க்வெஸ்சன் நம்பர் 7, பருப்பொருளின் எந்த நிலைக்கு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காது, திரவ நிலைக்கு தான் குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காது. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 8, பின்வருவனவற்றில் எதில் திரவம் திண்ம பொருளாக மாறும், உறையும் வரை குளிர்வித்தல், உறையும் வரை குளிர்விக்கும் போது திரவம் திண்ம பொருளாக மாறும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 9, பென்சிலின் சில பண்புகளை கூறுக, பென்சில் அப்படிங்கிறது ஒரு திண்ம பொருள், அடுத்து கடினமானது, அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு. அடுத்து எண்ணெய் கண்டுபிடி அப்படின்ட்டு ஒரு மூன்று புதிர் கொடுத்துருக்காங்க, புதிர்கான ஆன்சர் மேல இருக்குது, புதிர ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இரண்டு எழுத்து வார்த்தை, நான் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவன், மூன்று நிலைகளிலும் இருப்பேன், நான் யார். இப்போ மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீர், திண்மம் திரவம் வாயு அப்படிங்கிற மூன்று நிலைகள்லையுமே இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் புதிர்கான ஆன்சர் நீர். அடுத்து இரண்டாவது, நான் ஒரு திண்ம பொருள், நான் மரத்திலிருந்து கிடைப்பவன், நான் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவேன், நான் யார். கட்டை, வெப்பப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய பொருள் கட்டை. அடுத்து மூன்றாவது, நான் மூன்று நிலைகளில் ஒருவன், என்னுள் துகள்கள் மிக தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கும், என்னை வெப்பப்படுத்தும் போது நான் ஆவியாவேன், நான் யார். வெப்பப்படுத்தும் போது ஆவியாகக்கூடிய பொருள் திரவம். அடுத்து வரையறு அப்படின்ட்டு, திண்மம் திரவம் உருகுதல் ஆவியாதல் உறைதல் அப்படி கொடுத்துருக்காங்க. திண்மம்னா என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். திண்மம் குறிப்பிட்ட வடிவமும்
கன அளவும் கொண்ட பொருள் திண்மம். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவும் கொண்ட பொருள் திண்மம். திரவம், திரவம் அப்படிங்கிறது தளர்வான துகளும் பாயும் தன்மையும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது திரவம். அடுத்து உருகுதல் அப்படின்னா திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறுதல், இந்த செய்யறதான் உருகுதல் அப்படின்னு சொல்றோம். ஆவியாதல், திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறுதல், ஆவியாதல். அடுத்து உறைதல் அப்படிங்கிறது திரவ பொருளை குளிர்விக்கும் போது திண்மமாக மாறுதல், அந்த செயலதான் உறைதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து உங்க பாடப்புத்தகத்துல இறுதியா இருக்கக்கூடிய பகுதி, பின்வரும் நிலைகளின் மாற்றங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான சொல்லை எடுத்து எழுதவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா கீழே உறைதல், ஆவியாதல், சுருங்குதல், உருகுதல் அப்படிங்கிற வார்த்தைகள் மேல இருக்கு. கீழே இருக்கிற கொஸ்டினை ரீட் பண்ணி அது என்ன செயல் அப்படிங்கறத எடுத்து எழுதணும். பனிக்கட்டி நீராக மாறுதல், பனிக்கட்டிங்கிறது திண்ம பொருள், அது நீராக மத்திரவமா மாறக்கூடிய அந்த செயலை உருகுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து குளிர்விக்கும் போது நீர் பனிக்கட்டியாக மாறுதல், திரவம் திண்ம பொருளாக மாறக்கூடிய செயல் உறைதல். வெப்பப்படுத்தும் போது திரவம் வாயுவாக மாறுவது ஆவியாதல். குளியலறை கண்ணாடியில் நீர்த்திவலைகள் தெரிவது சுருங்குதல், அதாவது வாயு குளிர்ந்து சுருங்குறது, அதனால சுருங்குதல். ஓகே சில்ட்ரன், இதுவரைக்கும் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாத்தையுமே எழுதி படிங்க. இந்த லெசனையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.